பதில் அளித்துக் கொண்டே இருந்தார்கள். சம்பவம் நடந்ததை வரலாற்றிலே ஒரு பாரிய தவறாக இந்த அரசாங்கம் அவர்களுடைய காலத்திலே இந்த நல்லாட்சியிலே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பின்னர் உள்ள வரலாற்றிலே மிகவும் ஒரு கருப்பு புள்ளியாக இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. நமது சமூகம் மிக நேர்மையாக அமைதியாக இஸ்லாம் கூறுகின்ற வழியிலே நாங்கள் அந்த சம்பவத்தின் பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அந்த காரியர்களை போல எங்களுடைய இதயத்தை விட எங்களுடைய உள்ளங்களை விட உயிரை விட மேலாக மதிக்கின்ற பள்ளிவாசல்களை தாக்குகின்ற விடயத்திலே நாங்கள் நடந்து கொண்ட விடம். அதே போல எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய வீடுகளை கடைகளை அழித்த பொழுது எரித்த பொழுது கண்ணுக்கு முன்னால் நடந்த அநியாயங்களை எல்லாம் செய்த பொழுதும் நாங்கள் நடந்து கொண்ட விதம் எங்களுடைய குலமாக்களுக்கு கட்டுப்பட்டோம், அரசியல் தலைமைகளுக்கு கட்டுப்பட்டோம், பள்ளி நிர்வாகங்களுக்கு கட்டுப்பட்டோம். நாங்கள் மிக நிதானமாக நடந்து கொண்டோம். அதனால் இன்று அந்த தவறை செய்தவர்கள் இன்னும் பல தசாப்தங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லது ஈடு செய்கின்ற விடயங்களை செய்தாலும் இந்த வரலாற்று கருப்பு புள்ளியை அவர்களால் அளிக்க முடியாத அளவுக்கு பெரும் பாவத்தை செய்திருக்கிறார்கள். நான் வெளிநாடுகளுக்கு சென்றேன். செல்லுகின்ற போதெல்லாம் அந்த நாடுகளில் இருக்கின்ற பெரிய அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அவர்கள் இதை பற்றி கேட்கிறார்கள். சுற்றுலா துறையிலே ஒரு பாரிய வீழ்ச்சி வந்திருக்கிறது. அதே போல முதலீட்டு துறையிலே பெரிய வீழ்ச்சி வந்திருக்கிறது. அதே போல இந்த நாட்டுக்கு இருந்த நல்ல பெயரை நாட்டுக்கு அந்த அரசு சரியில்லை என்று இந்த அரசை சிறுபான்மை சமூகம் கொண்டு வந்ததனால் உலகமெல்லாம் இந்த நாட்டின் மீது ஒரு வித்தியாசமான பார்வை வந்திருக்கிறது. உள்ள தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை பெய்த கடும் மழை